அவையோர் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். குருமார்கள், அனைத்து குருமார்களுக்கும் சக தோழர்களுக்கும் வணக்கம். என் பெயர் வந்து அன்பழகி. நான் சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கேன். நான் வந்து ஒரு கணினி பேராசிரியர். உண்மையிலே ரொம்ப என்னுடைய வேலையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் ஏஎல்பி அப்படிங்கிற உள்ள வந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ரெண்டு காரணம் முக்கியமா. நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு சிங்கப்பூர்ல ஒரு நல்ல சம்பளத்துல வேலை பார்த்தேன். திருமணத்துக்கு அப்புறம் மறுபடியும் இங்க சென்னைக்கு வந்து மறுபடியும் 2500 ரூபாய்க்கு மறுபடியும் சம்பளம். இந்த இந்த ஏற்ற இறக்கம் வந்து இன்னி வரைக்குமே எனக்கு வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு வேலைக்கு போவேன், நல்ல ஒரு சம்பளத்தை உட்கார்ந்தனா ஒண்ணு எனக்கு உடல் உபாதைகள் நிறைய வரும், இல்லைன்னா அடுத்தது என்னுடைய குழந்தைங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கோ உபாதைகள் வரும். அவங்க சரியானாங்கன்னா எனக்கு வேலை மறுபடியும் கம்மியா போயிடும். இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஏன் எனக்கு இவ்வளவு ஒரு ஒரு நிலையில்லாத ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. இதற்காகத்தான் நான் இந்த ஜோதிடத்தை பயிலணும், கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆர்வம். ஏன்னா நிறைய ஜோதிடர்களை பார்த்திருக்கேன். எல்லாருமே நல்ல பாஸ்டன்ஸ சொல்லுவாங்க, முன்னாடி இப்படி இருந்தது அப்படி இருந்தது அதனாலதான். பட் ப்ரெசன்ட் என்ன அப்படிங்கிறது அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எனக்கு அவ்வளவா திருப்தியா இல்லை. அப்ப ஒரு ஒரே ஒருத்தர்கிட்ட போகும்போது சொன்னாங்க, நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் போய் ஜோதிடம் பாக்குறீங்க, நீங்களே கத்துக்கோங்களேன், இது உங்களுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னும் பொழுது, அப்ப நான் வந்து பாரம்பரியத்தை தான் முதல்ல எனக்கு எடுத்தேன். அதுவும் இந்த கோவிட் சீசன்ல தான், ஏன்னா எல்லாமே அப்ப ஆன்லைன்ல கிடைச்சது, அதனால அப்ப நான் படிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த கல்வி வந்து எனக்கு போதிய அளவு உட்கொள்வதற்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவு திறமை கம்மி, அதனால என்னால் அதை எடுத்துக்கவே முடியல. அதுலயும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் கத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய மாணவர் ஒருவர் ஒரு நாள் திடீர்னு, மேடம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் கொடுங்க அப்படின்னு. எதுக்கு அப்படிங்கும்போது, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஏஎல்பி ஜோதிடம்னு ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து ஆய்வுக்காக எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது கொடுத்தேன். அப்ப அவர் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு அந்த பலன்களை சொல்லும்பொழுது உண்மையிலேயே நான் வியந்தது அதுதான். அப்ப என்னுடைய வேலை இருப்பதற்கும் போவதற்கும் நான் காரணம் இல்ல, எனக்கு சுத்தி இருக்க எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமைப்புகளும் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபதிகளும் தான் எனக்கு இப்படி ஒரு வேலையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது அப்ப புரிஞ்சுட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது விடயம்னு இன்னும் இருக்கு. அதாவது என் கையில எவ்வளவு காசு கொடுத்தீங்கனாலும் அதை இப்படி கண்ணிமைக்கும் நேரத்துல என்னால செலவு சீக்கிரமா செஞ்சிடும், அது ஏனே தெரியாது. இன்னொன்னு என்ன, எப்படி செலவு பண்றோம் அப்படின்னா, என்னோட என் கூட என்கிட்ட படித்த மாணவர்கள் யாருன்னா கஷ்டப்படுவாங்க. அது என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இன்னைக்கு பணம் வந்ததுன்னா யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, மேடம் எனக்கு இந்த இன்னைக்கு வந்து எனக்கு படிப்புக்கு பணம் இல்லை மேடம், எக்ஸாம் என்ன எழுத விடல, எனக்கு ஃபீஸ் கட்டினாதான் விடுவாங்க அப்படின்னு. உடனே அவனுக்கு அந்த ஃபீஸை நான் கட்டிடுவேன். இப்ப படிப்புக்கே நான் நிறைய என் கையில அதிகமா இருக்கக்கூடிய காசை கொடுத்துட்டு அப்புறம் மீதி வந்து என்கிட்ட பணம் இருக்காது. அப்ப நான் யோசிப்ப, ஏன் என் கையில பணம் அப்படிங்கறதும் இல்ல அப்படிங்கறது ரெண்டாவது ஆய்வா நான் அதை எடுத்தேன். ஏன் என் கையில பணம் தங்க மாட்டேங்கிறது இந்த ரெண்டாவது ஆய்வுக்கு போகும்போதுதான், அதுக்கும் காரணம் வந்து நம்மளால புதன் பகவான் தான். அவர் வந்து 12 விரயஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்காருங்கிறது கத்துக்கிட்டேன். அப்ப இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தது. சரி, நம்ம பாரம்பரியத்தை படித்தோம், அது வந்து ஒரு பெரிய கடல் அப்படின்வாங்க, அதுல நீந்தி அதுல இருக்கக்கூடிய அந்த அறிவுகளை எடுத்துக்கிற அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து முதல்ல என்கிட்ட இருக்கான்னு ஆய்வு பண்ணும்போது இல்ல, எனக்கு வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மீடியம் வேணும், கண்டிப்பா அது எனக்கு தேவை அப்படிங்கறது அப்ப புரிஞ்சுட்டேன். அப்ப ஏஎல்பிங்கிறது போலாமா, இன்னும் இந்த லக்னத்தை நகர்த்துறாங்க, ராசியை நகர்த்துறாங்க, இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, அப்ப நம்ம முகநூல்ல வந்து பவானி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு அண்ணனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்ப அவர் வந்து அவரே ஒரு பெரிய ஜோதிடர். அவர் போட்டிருந்தார், அவர் நான் இந்த ஜோதிட கலையை கற்பதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவர் என்னுடைய நண்பர் பொது உடைமூர்த்தி அவர்கள். ஒரு நாள் அவங்க இரண்டு பேரும் டீ கடையில உட்கார்ந்து டீ சாப்பிடும் பொழுது ஒரு 5 நிமிட பேச்சுதான், அந்த கான்வர்சேஷன்ல அவர் சொல்லியிருக்கார், பொது உடைமூர்த்தி ஐயா நீ ஏன் ஆனா நீ ஏன் ஜோதிடத்தை எடுக்க கூடாது, அது உனக்கு நல்லா வருமே, அதை நீ படி அப்படின்னு சொல்லும் பொழுது, அதைதான் அவர் எடுத்து படிச்சதாக பொது உடைமூர்த்தி ஐயாக்கு அவர் நன்றி சொன்னார். அதுதான் என்னைக்கு ஏஎல்பி எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது அவரே ஒரு பவானி ஆனந்த் அப்படிங்கிறவரே எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குருமார், நல்ல அறிவுரைகள் சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு இன்னொருத்தர் வந்து அறிவுரை சொல்றாருன்னா, இல்ல இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஐயாவினுடைய திறமையோ இல்ல அவருடைய அந்த பயிற்சி, இன்னொன்னு அவங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம், அது இருக்கு அப்படிங்கறது அந்த இடத்துல புரிஞ்சு உடனடியா நானும் வந்து ஏஎல்பில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் நான் உள்ள வந்திருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா எதுவுமே இந்த பிரபஞ்சம் என்னை சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் என்னால் மட்டுமே இல்ல, நிறைய காரணங்கள் அதுல சுத்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னொன்னு, நமக்கு இந்த காலையில எழுந்துக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சியை கொடுத்ததற்கு உண்மையிலே இந்த நேரத்துல நான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்வேன். ஏன்னா 4:30 மணி எல்லாம் எழுந்துக்கிற பழக்கம் அவளுக்கு காலையில, ஏன்னா நாங்களா படுக்கிறதுக்கே, ஏன்னா மறுநாள் வகுப்புக்கு பாடம் எழுதணும்,
முடிக்கணும். இதெல்லாம் 12க்கு குறைந்து படுத்ததே இல்லை. இப்ப நாளையில 4:30ன்றது எனக்கு விடிகாலம்பரம் எழுந்திரிக்கிற மாதிரி, அதாவது நடுராத்திரி தான் எனக்கு. அப்ப எழுந்து என்ன படி அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய கட்டளையா இருந்தது. ஆரம்பத்துல ரொம்ப சிரமப்பட்டேன், ஆனா இப்ப அந்த பழக்கத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப அடிமையாயிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த பிரபஞ்சம் நம்மளோட பேசும் அந்த நேரத்துல அப்படிங்கிறது உண்மையிலேயே உண்மை. அது வந்து ரொம்ப அழகான ஒரு நேரம். அந்த நேரத்துல படிப்பு சொல்லி கொடுத்த உண்மையிலே அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி. இன்னொன்னு, நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன். பலதரப்பட்ட ஒரு 50 மாணவர்களை தனித்தனியா எப்படி கவனிக்கிறோங்கிறது என்னால எல்லாம் சிரமம். ஏன்னா உண்மையிலேயே அந்த நேரத்துல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பாங்க, இன்னொருத்தர் ஒரு கேள்வி பார்க்காங்க, நான் எடுக்க பாடத்தை தம்மை தாண்டி வேற கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு இணையத்துல ஒரு 400 பேருக்கு ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறார் அப்படிங்கிறா உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம். உண்மையிலே நம்மளுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, பொது பல உங்க பலனை கேட்காதீங்க, வேற பொதுப்படியான கேள்விங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து அதே தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க, ஐயா எனக்கு இது அதுல இருக்கு அதுல இருக்கு. ஆனா முகம் சுளிக்காம ஒருத்தரையும் திட்டாம நமக்கு வந்து அந்த தெளிவுபடுத்தி மறுபடியும் அதை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும், உங்க கேள்விகளை பலன் கேட்காதீங்க, இது பலன் கேட்கக்கூடிய வகுப்பு அல்ல. பொதுவான கேள்விகள் கேட்கும்பொழுது ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்கும், ஐயோ நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐயா ஒரு நல்ல வந்தாங்கன்னா ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தையும் கொடுத்து நல்ல ஒரு அறிவுரையும் கொடுத்து அனுப்பக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ரொம்ப அருமை. அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா எங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. இப்ப எனக்கே ஒரு நிறைய சந்தேகம் இருந்ததுன்னா குழுவில் போட கொஞ்சம் யோசிப்பேன், இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா அப்படின்னு. ஆனாலும் நம்ம நண்பர்கள் கிட்ட கேட்கும்பொழுது அதை தெளிவுபடுத்துறாங்க. உடனடியா நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் ஏன் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது இல்லாம உடனடியா நமக்கு தனிப்பதிவுல, இல்லைங்க சகோதரி இது இப்படிதான் வரும் அது அப்படிதான் வரும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இப்போ ஒரு காலேஜ்ல படிச்சா நமக்கு எப்படி ஒரு நண்பர்கள் கூட்டம் அமையுமோ அந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நண்பர்கள் இந்த கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நான் இந்த நேரத்துல இந்த களத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னும் போது பெரிய விஷயங்க. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய ஜோதிடர்கள்லாம் நிறைய ஒரு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு எவ்வளவு கச்சிதமா இதுதான்பா பாயிண்ட், இதை தாரி நீ வேற நீ எதுவுமே பண்ண வேண்டாம், இதுதான் நேரம், இதுதான் இப்படிதான் இருக்கும், இவ்வளவு நாள் இவ்வளவு நாள்ல இருக்கும், இதுக்கப்புறம் உனக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். அதை ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு கணினியில கொண்டு வர்றது எவ்வளவு சிரமம்ன்றது எனக்கு தெரியும். நான் கணினி பேராசிரியர், அதை அந்த அளவுக்கு எவ்வளவு நுட்பமா எவ்வளவு அழகா நம்ம கையில அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரே பழங்களையும் ஸ்வீட்டையும் நம்ம கையில கொடுத்து இந்தா எடுத்துக்கோ உபயோகப்படுத்திக்கோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஐயா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த துறைக்கும், அதாவது யாரெல்லாம் இந்த சாஃப்ட்வேருக்காக உழைத்தார்களோ அவங்களுக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு நன்றிகள். ஆக மொத்தத்துல உண்மையிலேயே இந்த ஏஎல்பியில படிக்கிறது ஒரு பாக்கியம். அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. முதல்ல நம்ம முதல்ல நட்சத்திரத்தை பாருமோ ராசியை பாருமோ, அதுக்கும் தாண்டி நம்ம பிரச்சனை வருதுன்னா இல்ல நீ அடுத்தது வேற ஏதாவது பாரு, தசாவை பாரு, அப்புறம் திதி சூன்யத்தை, அப்ப என்ன ஆகுனா அடுத்ததுக்கு அடுத்த நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுல நெவர் எண்டிங் தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, நமக்கு கொடுத்துருக்க விதி 5 5, இந்த 5க்குள்ளே நமக்கு விடை கிடைச்சிருச்சுங்களே, இதுவே நமக்கு பெரிய விஷயம் இல்லைங்களா. அதனால எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்னால அங்க சாதிக்க முடியாததை என்னால இங்க வந்து தேர்ச்சி பெற முடியுது அப்படிங்கிறது பெரிய ஆனந்தம்.